ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி சமையல். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு உளுந்து இல்லாமல் அரிசி மாவில் வடை எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். மெது வடை, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவு, அதே கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கப் அளவுக்கு தயிரை வந்து மோராக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அது வந்து அரிசி மாவு, உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், சோம்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. மோர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக மோர் கலந்துக்கோங்க, புளிக்கக்கூடாது தயிர். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம செய்யலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு கடாய் இல்லை பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் நல்லா கிண்டுங்க. அரிசி மாவு நல்லா வேகணும். மாவு பாருங்கள் நல்லா கெட்டிப்படுது. இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. நீங்கள் இதில் வேணும்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து உடனே செய்யறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா உளுந்த ஊற வச்சு அரைக்க டைம் இல்லைன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் மாவு நல்லா கட்டிப்பட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி ஆற வச்சுருங்க. கொஞ்சம் ஆறட்டு நம்ம பிடிக்கிற பதத்துக்கு வரணும். பாருங்கள் மாவு நல்லா ஆயிடுச்சு. கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி நல்லா நடுவில் வந்து மெதுவடைக்கு எப்படி ஹோல்ஸ் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சாறு வடை செஞ்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு கப் மாவுக்கு 15-20 வடை வரும். நான் இப்போ 5 ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஆல்ரெடி மாவு வெந்துருச்சனால ரொம்ப கொதி கொதிக்க போடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.